ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் எப்போவது நிறைய பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த பிளான்லாம் வந்துட்டு எதுவுமே நடக்காது. பட் கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அது போல தான் நடக்கும் இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் கோ வித் காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல தான் நிறைய டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போல் ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு பிளான் பார்த்திங்கன்னா எங்களோட லிஸ்ட்லே இல்லை. பட் கடவுளோட பிளான் எப்போவுமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது போல் தான் நாங்களும் எடுத்தாச்சு. ஒரு சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய வந்து கோத்ரூ பண்ணியிருக்கோம். நல்ல நல்ல விஷயங்களும் சரி, ஹார்டான திங்ஸும் ஹார்டான டைம்ஸ் கூட போயிருக்கு. பட் எல்லாமே நல்லது தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அது போல் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஓக்குக்காக திரும்பி ரீலோகேட் ஆகிறோம். ஸோ பெங்களூர் தான் போகிறோம். பட் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு நேட்டிவ்லே தான் இருக்க போல் வந்து இப்போதைக்கு பிளான் இருக்குது. ஸோ ஊருக்கு தான் போகிறோம். அவங்க மட்டும்தான் ஒர்க்குக்காக பெங்களூர் போகிற போல் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நாங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு ஊரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கோம். எல்லோரும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் தான் ஹோம் டூர் காமிப்பாங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை இந்த ஹோம் டூர் காமிக்கிறதுல இப்போதைக்கு. எனக்கு நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் அது இது பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ரூமில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஹோம் டூர் இங்கே இந்த ஒரு ரூமில் தான் இருந்தோம். பட் ரீசெண்டாக நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கூட படித்தேன். பட் அதோட ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு, டோன்ட் பி ஷை ஃபார் சிம்பிள் லிவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் அது எனக்கு தெரியல, ரொம்பவே அது வந்து ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைங்களா. அது போல் தான் இது ரொம்பவே வந்து எனக்கு இம்பேக்டான ஒரு சென்டென்ஸ். ஸோ அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரூமில் தான் நிறைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இருந்த ரூம் டூ. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஹவ்வவர் நம்ம வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து தான் வண்டியும் வர வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு ஹவுஸ் ஓனர் எல்லார்ட்டையும் நல்லா சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் அண்ணனும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பணும். ஸோ அண்ணா வந்துட்டு பல்லாவரத்தில் இருந்தார், அவரையும் போய் பார்த்துட்டு அப்படியே தான் கிளம்பியாச்சு. ஸோ நிறையா பேசிகிட்டே வந்தோம். வந்து 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல நாங்கள் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்லாயிருக்கு, திரும்பி பார்க்கும்போது ஒரு ரீபேக் இல்லைங்களா. ஸோ அது போல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பௌர்ணமியும் கூட, அது செம்ம ரஷ்ஷாகவும் இருந்துச்சு, டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. திருவண்ணாமலை என்ட்ரு ஆனதும் பெரிய ஒரு க்யூ தான், செம்ம டிராஃபிக். ஏன்னா மலை சுற்றுறதால வெளியே அவுட்டர்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கடந்துட்டு ஷார்ட் வழியில் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பௌர்ணமி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிளைமேட்டும். ஸோ சூப்பராக வந்தாச்சு வீட்டுக்கும். ஊருக்கு வந்தாச்சு. ரீலொகேட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, க்ளீனிங் இது போல் தான் இருக்கும். ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன். பட் இனிமேல் தான் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டில் வந்து குளத்துலேருந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா சண்டே அதுவும் ஃபிஷ் தான் வந்து ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும். ஸோ எல்லார் வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தான் அம்மா க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து சித்தி வீட்டுக்கு, பெருமா வீட்டுக்கு அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். சித்தி வீட்டிலேருந்து நான் வந்து ஏற்கனவே 2-3 வீடியோ வந்து பன்றி பண்ணையை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பன்றி நான் லாஸ்ட் டைம் லீவுக்கு வந்து போகும்போதே வந்து கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ குட்டி போட்டிருக்கு, 10 குட்டி போட்டிருக்கு. அதை பார்க்கலாம், 10 குட்டி போட்டிருக்கு. அதை தான் பார்க்கறதுக்கு நானும் பையனும் போயிட்டே இருக்கோம். அவன் கூட கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான், எத்தனை குட்டியுமா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக வந்துட்டு படுத்துருக்குங்க எல்லாம் சேர்ந்து. க்யூட்டாக இருக்கு பார், 10 குட்டி போட்டிருக்கு. 1 ஒயிட்டு, மீதி எல்லாம் பிளாக்கு. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா, அங்கே 2 இருக்கு. எடுத்து கொடுக்கவா? அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போதான் சாப்பாடு வச்சுருக்காங்க, ஒரு
குஷியாக சாப்பிட்டு ஆ சாப்பிடுந்தாங்கம்மா பில்லு. குட்டிங்கெல்லாம் அங்கே போய் தூங்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. சூப்பராக சாப்பிடுது. இங்கே எட்டி பார்க்குறாங்க. கொடுங்க கொடுங்க சாப்பிடுட்டும். அதுக்கு எட்டரை மாதிரி கொடுத்தாங்கம்மா. பிடிச்சாச்சு. ஆனால் அந்த குட்டி குட்டி ஃபிஷ் மட்டும் அப்படியே நிறையா மேலே வந்திருக்கு பாரு. ஆ குட்டி குட்டி சரி வாங்க போகலாம். அப்படியே பெருமா வீட்டு பெருப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வாழைக்குலை வந்து குட்டியாக அழகாக இருக்கும். வந்ததும் அப்படியே இளநி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் குட்டி வந்து கேட்டான் வெட்டி தர சொல்லி. ஸோ எல்லோரும் காலையிலே பார்த்திங்கன்னா இளநி தான் குடிச்சிட்ருக்கோம். நாய் தேங்காய் வேணும்தா நிக்கி கேட்க போது. எல்லோரும் வீட்டையும் பார்த்துட்டு அம்மாவும் வந்து ஃபிஷ் குழம்பு ஃப்ரைலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த டைமும் பார்த்திங்கன்னா இளநீர் பழத்தில் வந்து நல்லாவே காப்பு பிடிச்சிருக்கு. பழுத்தது மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலரில் டேர்ன் ஆகிருக்கிறது மட்டும் அதுவும் வந்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கோம். நல்ல வேளை நேற்றுக்கு வந்து மழை இல்லை, பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரில் நல்ல மழையே. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துடுச்சு. ஸோ கிளைமேட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மாறிடுச்சு. ஸோ இனி வர வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஊர்லேருந்து நல்லா கொஞ்சம் ஜாலியான வீடியோஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.